Hi friends, welcome to RF Reality Channel. நம்ம போன வீடியோவில் சத்து மாவில் கேக் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் சுவையாக மனமாக டேஸ்டியாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா RF Reality சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போது பருப்பு ரசம் செய்கிறதுக்கு நான் புளி ஊற வச்சுக்கிறேன். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். ரசம் செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி விட்டு நம்ம ஒரு தரம் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா தூசி எல்லாம் இருக்கும். இப்போ நல்லா வடிகட்டி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் புளிக்கு வேறு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது அடுத்தது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புளி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம கரைச்சிக்கலாம். பக்கத்தில் குக்கரில் பார்த்திங்கன்னா நான் பருப்பு வேக வச்சு அதனுடைய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே இந்த புளி கரைசலை நம்ம வடிகட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வந்து பருப்பு ரசம் எப்படி டேஸ்டியாக செய்கிறேன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வடிகட்டி விட்டு இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜீரகம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நம்ம 1/2 ஒரு ரவுண்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போது அதிலேயே பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நான் ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன். தோல் நீக்காமல் அப்படியே ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம நைஸாக அரைச்சாச்சு. இப்போது இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே ஜாரில் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். நான் 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரசத்துக்கு தக்காளி அரைச்சி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ரசமும் பார்த்திங்கன்னா திக்னஸாக டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். அடுத்தது நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச ஜீரகம் பூண்டு மிளகு இது மூணையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வரமிளகாய் 5 நான் விதை நீக்கிட்டு 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை 1 கொத்தளவுக்கு நான் 2 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். அதிகமாக வதங்க தேவையில்லை. அடுத்தது நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பருப்பு தண்ணியில் புளி கரைசலை எடுத்து வச்சுருந்தோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் மிளகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வதக்கக்கூடாது. அப்படி அதிகமாக வதக்குனிங்கன்னா ரசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் நம்ம லைட்டாக வதங்கும் போதே இந்த புளி கரைசலை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரசம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்புத்தன்மை இருந்தால் நீங்கள் இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசத்துக்கு ரசப்பொடி யூஸ் பண்ணி ரசம் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி சாம்பார் பொடி ஆட் பண்ணி ரசம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக நல்லா கமகமன் வாசனையோடு இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ரசம் கொஞ்சம் குக் ஆகணும். நம்ம அடுப்பை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள் ரசம் பாருங்கள் நல்லா நுரக்கட்டியிருக்கு. இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரசம் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம கொதிக்க விடக்கூடாது. அதிகமாக கொதிக்க விட்டால் கசப்புத்தன்மை வந்துடும். அடுத்தது நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் 1 ஸ்பின்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலக்கி விடும்போதே வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக கமகமன்னு வருது. டேஸ்டியான நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
எப்பயுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் புளிக்குழம்பு எது சாப்பிட்டாலுமே ஃபைனலாக வந்து ரசம் தான் எல்லோரும் சாப்பிடுவோம். ஏன்னா ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. நான் செஞ்ச மாதிரி பருப்பு ரசம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் மணக்க மணக்க டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் பருப்பு ரசம் பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்ச தண்ணியில் நான் ரசம் செஞ்சுருக்கேன். அந்த பருப்பில் பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பருப்பு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.